தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் என்று சொல்வது போல நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பல்வேறு மாற்றங்களை காலப்போக்கில் சந்தித்து வருகிறது இணைப்பிரியாத கணவன் மனைவி அழகான வீடு பெயர் சொல்ல குழந்தைகள் இவைதான் ஒரு நல்ல குடும்பத்திற்கு அங்கங்களாக திகழ்வன என சமூகம் சொல்கிறது எல்லோருக்கும் இப்படியான இனிமையான வாழ்க்கை அவ்வளவு எளிதில் வாய்த்து விடுவதில்லை இருந்தாலும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு வாழும் உதாரணங்களாக சிலர் இருந்து வருகிறார்கள் வாழ்க்கை என்ற ஏனியானது எல்லோருக்கும் ஏற்றம் தருவதில்லை அந்த வகையில் குடும்ப வன்முறையை சந்தித்து கொடுமைக்கார கணவனை விட்டு பிரிந்து வந்து தனது இரண்டு குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வியை கற்பித்து உயர் பொறுப்புகளில் அவர்களை அமர வைத்ததோடு பெண்களுக்கு தைரியமூட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து வருகிறார் ஒரு பெண் என்றால் இந்த செய்தியை கேட்பதற்கே நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் குடும்ப வாழ்வு சரியாக அமையாமல் பல முறை காவல் நிலைய வாசல் வரை சென்று குற்றச்சாட்டுக்களை சுமந்து கொண்டும் பலர் கண்முன்னே கை நீட்டி அடிக்கும் கணவனின் கொடுமை என்ற பல அவமானங்களை சுமந்து கொண்டு தனித்து நின்று வாழ்ந்து வெற்றி கண்ட தான் கிருஷ்ணகுமாரி என்பவர் தன்னால் முடியுமா என்று பலரும் ஏளனமாக பேச தற்போது அவர்களே இவரை பாராட்டி செல்லும் அளவிற்கு வெற்றி வாகை சூடியுள்ள இந்த பீனிக்ஸ் பெண் கிருஷ்ணகுமாரியின் வாழ்க்கை அனுபவத்தை அறிந்து கொள்வதற்காக ஆர்வத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்தவர் இந்த கிருஷ்ணகுமாரி இவர் ஒரே பெண் குழந்தை என்பதனால் பெற்றோர்களால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் பெற்றோர்களின் ஆசைப்படியே பதினேழாவது வயதில் திருமண உறவில் தன்னை இணைத்துக் கொண்டார் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான போதும் அவரது வாழ்க்கை அவரது கனவு போல அமையவில்லை சிறிது காலம் கணவரின் துன்புறுத்தல்களை பொறுத்து கொண்டே காலத்தை கரித்து வந்துள்ள இவர் அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று கூறியதனால் அதே போல அதனை பார்த்தே பெண்களை அவர்கள் வளர்த்து விட்டதனால் குடும்ப வன்முறையை பொறுத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் இவர் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் காலை இவருடைய கணவர் இவரையும் இவருடைய குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை மூடிவிட்டார் என்பது மிகவும் சோகமான ஒரு செய்தி அதுவரை நான்கு நாட்கள் அம்மா வீட்டிலும் மூன்று நாட்கள் கணவன் வீட்டிலும் என்று தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது முழுவதும் வீட்டை விட்டு வெளியே தள்ளியதால் தனது அம்மா வீட்டிற்கே வந்துவிட்டார் கிருஷ்ணகுமாரி இவருடைய பெற்றோர்கள் இவருக்கோ அல்லது இவரது குழந்தைகளுக்கோ எந்த விதத்திலும் பிரச்சனையை தரவில்லை என்றாலும் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயம் கொண்டார் இவர் ஆகவே தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் பணிக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாரானார் அதுவரையில் வெளி உலகம் என்றால் என்னவென்றே தெரியாத வெகுளி பெண்ணாக இருந்த கிருஷ்ணகுமாரி வாழ்வில் எப்பாடுபட்டாவது ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இவர் எழுதிய முதல் அரசு பணி தேர்விலேயே வெற்றி பெற்று ஜூனியர் அதிகாரியாக பொறுப்பில் சேர்ந்தார் பிறகு எம்ஏ பிஹெச்டி போன்ற பல்வேறு பட்டங்களை பெற்று தன் வாழ்வில் முன்னேற்றத்தை சந்தித்தார் பெருநகரமாகிய சென்னையில் பணிக்கு சேர வேண்டிய நிலையில் இருபத்தி ஆறு வயது சிங்கிள் மதர் என்பதனால் தனது பணியிடத்தில் ஒரு பாதுகாப்பு இன்மையை இவர் உணர்ந்திருக்கிறார் அந்த காலத்தில் பெண்கள் அதிகம் பணியில் இருக்க மாட்டார்கள் அப்படியே இருந்தாலும் ஆண்களை விட அவர்கள் தாழ்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் பார்க்கப்படுவார்கள் அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அமைப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இவர் எனவே இவரது நண்பர்களுடன் சேர்ந்து ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகளில் இணைந்து தன்னுடைய பணியை தொடங்கினார் சமுதாயத்தின் கேலி பார்வைகள் அவர் மீது விழாதபடி தன்னை கட்டமைத்துக் கொண்டார் இவர் பலர் தங்களுடைய வாழ்க்கையின் சோக நிகழ்ச்சிகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள அவ்வளவாக விரும்ப மாட்டார்கள் ஆனால் கிருஷ்ணகுமாரியோ தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான கட்டங்களையும் அதனை எவ்வாறு வென்று வந்தார் என்ற விதத்தினையும் மற்றவர்களிடம் சொல்ல சிறிதும் தயங்கியதே இல்லை இவர் தன்னுடைய கஷ்டமான பக்கங்களை பகிர்ந்து கலக்கத்தில் இருக்கும் பெண்ணுக்கு உத்வேகம் கொடுத்து வந்தார் தனக்கு எதுவரை வாழ்க்கை இருக்கிறதோ அதுவரை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவினை கையில் எடுத்தார் மாதர் சங்கத்தின் வன்கொடுமைகள் பற்றிய ஆலோசனை கமிட்டியிலும் இவர் செயலாற்றினார் அரசு பணி பெண்களுக்கான சேவை என்று காலம் சுழன்று கொண்டிருக்க அதே சமயத்தில் தன்னுடைய குழந்தைகளையும் ஒரு தாயாக நல்ல கல்வியை கொடுத்து வந்தார் இவருடைய முதல் மகன் சார்டர்ட் அக்கவுண்டாக ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய இளைய மகன் என்ஜினியரிங் முடித்துவிட்டு அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் அந்த அளவிற்கு அவர்களுக்கு சிறந்த கல்வியை ஒரு சிங்கிள் மதராக இருந்து அளித்து பெருமை பெற்றார் கிருஷ்ணகுமாரி தனது மகன்களின் திருமண அழைப்பிதழில் கூட கிருஷ்ணகுமாரி என்று தன்னுடைய பெயரை மட்டுமே போட்டுக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு புதிய பாடத்தை தந்திருக்கிறார் இவர் இருபத்தி ஆறு ஆண்டுகள் அரசு பணியில் இருந்த இவர் தன்னுடைய முதுமை மற்றும் பேர குழந்தைகளின் வருகை ஆகியவற்றால் விருப்ப ஓய்வினை பெற்று அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டார் விருப்ப ஓய்வு பெற்ற பின்னர் ஓராண்டுக்கு வட சென்னையில் குழந்தைகள் உரிமை மற்றும் கல்விக்காக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசு சாரா அமைப்புடன் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு வந்தார் இவர் அங்கு இவர் சேவை செய்த போதுதான் இவருக்கு மனிதர்களின் மறுபக்கமே தெரிய வந்தது என்று கூறுகிறார் இவர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் குடும்பங்களில் பெண் குழந்தைகளின் அவலநிலை குழந்தை திருமணங்கள் உள்ளிட்ட பல சீர்கேடுகளை நேரடியாக காணக்கூடிய வாய்ப்பு அப்பொழுது இவருக்கு கிடைத்ததாக கூறுகிறார் எனவே பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைவதற்கு அவர்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்புகள் கற்றுத்தரப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு தோன்றியது எனவே ஸ்வான் பவர் பிரெயின் அகாடமி என்ற பயிற்சி பள்ளியை தொடங்கி அதன் மூலம் பெண்களுக்கு தையல்கலை ஆரி கலை பயிற்சி ஆசிரியர் பயிற்சி மாண்டிசொழி பயிற்சி மாணவர்கள் மற்றும் பயிற்சினர்களுக்கான அபாகஸ் வேதி கணித பயிற்சி ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கட்டண செலுகையும் அளித்தார் இவர் சமூக ஊடகங்களில் வெளிவரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாண்டிசெரீவ் உள்ளிட்ட பயிற்சிகளை இவரிடம் பெற்று தற்போது தனியாக பயிற்சி பள்ளிகளை தொடங்கியிருக்கிறார்கள் என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும் இவர் குழந்தைகளுடன் தன் இணைப்பினை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வில்லுப்பாட்டு பொம்மலாட்டம் ஆன்மீக கதைகளை கூறுதல் கதா காலக்ஷேபம் செய்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பணிகளை பாராட்டி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இவருக்கு கோல்டன் விருதினை வழங்கி இவரை கௌரவித்திருக்கிறது ஊரணி அமைப்பின் ஒர்க்கிங் உமன் அச்சீவர் மற்றும் சுயசக்தி விருது ஆகியவற்றையும் இவர் பெற்றிருக்கிறார் தன்னுடைய அறுபத்தி மூன்று வயதிலும் சிறிதும் உற்சாகம் குறையாமல் தொழிலாற்றி வரக்கூடிய கிருஷ்ணகுமாரி அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரி ஒரு உந்து சக்தி என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா